கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்ட கிராமங்களில் 20-க்கும் மேற்பட்டோரை ஒரே வெறிநாய் கடித்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பி மாமந்தூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு தெருக்கூத்து நடைபெற்றுள்ளது. அதனை காண சென்ற பள்ளி சிறுவர்கள் உள்ளிட்டோரை வெறிநாய் கடித்துள்ளது. இதனால் வி மாமந்தூரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த வெறிநாய் கடலூர் மாவட்டம் பனையாந்தூர், குரக்கவாடி உள்ளிட்ட கிராமங்களில் பள்ளி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோரை கடித்துள்ளது. வெறிநாய் கடிக்க ஆளான கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 15-க்கும் மேற்பட்டோர் சின்னசேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 6 நபர்களுக்கு நயினார்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாய்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைய கடிச்ச மாதிரி மற்ற பிள்ளைங்களும் 9 பிள்ளைங்களும் கடிச்சு வச்சிருக்குங்க. அந்த நாய் வந்து மாமாந்தூர்ல இது வரைக்கும் வந்து ஒரு 15 பேர்த்த மாமாந்தூர்ல கடிச்சிருக்கு சார். அந்த ஊர்ல இருந்து இந்த பக்கம் ஓட்டி விடுறதுனால எங்க ஊருக்கு வந்திருக்கு. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு டிடி மற்றும் ராபிஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க ARV ஊசி செலுத்தப்பட்டுள்ளது. ஆழமான காயம் ஏற்பட்டவர்களுக்கு இம்யூனோக்ளோபின் ஊசி செலுத்தப்பட்டுள்ளதாக சின்னசேலம் அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை கடித்து வரும் வெறிநாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் பாலாஜி.